கோலிவுட் இந்தியா சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு ஃபாஸ்ட் குரோயிங் இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு வருஷமும் நிறைய டேலண்டடான யங் டேரக்டர்ஸை டெபியூட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டிகேட்ல மட்டும் கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி மாதிரி நிறைய யங் டேரக்டர்ஸ் உருவாக்குன இண்டஸ்ட்ரி. மற்ற இண்டஸ்ட்ரியை காட்டிலும் கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம டேலண்ட்டுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குற இண்டஸ்ட்ரினா அது கோலிவுட் தான். ஸோ இந்த வீடியோவில் கோலிவுட் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு இந்திய சினிமாவில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கு ரீசனையும் பார்க்கலாம். தமிழ் சினிமா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் இங்கே இருக்கிற சில ரேர் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ்னால தான். ஆடியன்ஸ்னால அதிகமாக போற்றப்படுற படங்கள் மோஸ்ட்டாக ரைட்டர்ஸ் எழுதுன நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படங்களாக தான் இருக்கும். விக்ரம் சூர்யாக்கு மைன்ஸ்டோனாக அமைஞ்ச பிதாமகன் படம் ரைட்டர் ஜெயகாந்தன் எழுதின நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்தது. அன்னியன், இந்தியன், ஆயுத எழுத்து போன்ற படங்களுக்கு பின்னாடி ரைட்டர் சுஜாதா ரங்கநாதனோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. அண்ட் நாயகன், பாஷா, புதுப்பேட்டை போன்ற கல்ட் மூவிஸ்க்கு ரைட்டர் பாலகுமரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தமிழ் ரசிகர்கள் சினிமாவை லைஃபாக நினச்சி பார்க்குறாங்க. அதனால தான் நிறைய படங்களில் ஹீரோ சொல்கிற மாஸ் டைலாக்ஸை மக்கள் மத்தியில் ஒரு ட்ரெண்டாக செட் ஆகுது. அந்த டைலாக்ஸ்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரைட்டர்ஸ் எழுதுன டைலாக்ஸாக தான் இருக்கும். இப்படி ஒரு பட தயாரிப்பில் நம்ம டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொரு ஜெம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமானா அது நம்ம கிட்டே இருக்கிற மியூசிக் டேரக்டர்ஸ் தான். மியூசிக் மாஸ்டரோ இளையராஜா, மியூசிக்கல் விசார்ட் ஏஆர் ரஹ்மான் தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு அவங்க மியூசிக்கால் கால் தடம் பதிக்காத இடமே கிடையாது. ஆஸ்கர் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், கிராமி அவார்ட்ஸ், நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இப்படி எக்கச்சக்கமான அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க. மியூசிக்கில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுல இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவங்க மியூசிக் மூலியமாக ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தனி ஜானரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னா தமிழ் சினிமாவோட வெர்சட்டாலிட்டி தான். தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் ஆடியன்ஸும் சரி, மற்ற சினி இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரே ஸ்டோரி, சிமிலர் டெம்ப்ளேட் மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காது, இருக்கவும் மாட்டாங்க. அப்படி இருந்தால் ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ்னால ரொம்ப நாள் சர்வைவ் ஆக முடியாது அண்ட் பார்க்குற நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெரைட்டிஸ் அதிகம். 7G ரெயின்போ காலனி, சேது, 96 மாதிரியான படங்கள் நம்மளை சென்டிமெண்ட் ஆக்கும். அதே தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பஞ்சதந்திரம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், தில்லு முள்ளு படங்கள் மூலியமாக நம்மளை சிரிக்கவும் வச்சிருக்கு. இதே மாதிரி ரியலிஸ்டிக் மூவிஸ்னா அன்பே சிவம், காக்கா முட்டை. ஆக்ஷன் பேக்டு மூவிஸ்னா ரஜினி, விஜய், அஜித் படங்கள். கிளாசிக்கான த்ரில்லர் பார்க்கணும்னா யாவரும் நலம், ராட்சசன். அதே சோஷியல் மெசேஜ் சொல்கிற மூவிஸ்னா அருவி, பரியேறும் பெருமாள். இப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வெரைட்டிஸ்க்கு அளவே கிடையாது. இந்த அளவுக்கு மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது கஷ்டம்தான். இப்போ இந்தியாவில் எந்த சினி இண்டஸ்ட்ரி பெஸ்ட்னு டாபிக் வந்தால் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தா பாலிவுட் தான். இதுக்கு மெயின் ரீசன் லாங்குவேஜ். இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற மொழி ஹிந்தி. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவி டிக்கெட் பாலிவுட்டில் கோலிவுட்டை விட 2-3 மடங்கு அதிகம். அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானாலையும் டிக்கெட் விலை இங்கே விட ஜாஸ்தி. இந்தியாவில் ஹிந்தி தெரிஞ்ச மக்கள் ஜாஸ்தி. தமிழ் மூவிஸ் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா மக்கள் பார்த்தாலும் பாலிவுட் வியூவர்ஸை விட கம்மி தான். ஒரு சினிமா பட்ஜெட் ஒரு ஷோ ஆஃப் ஷோவாக இருக்காது. ஒரு படம் ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் மக்கள் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணனா அது அட்டர் ஃப்ளாப் ஆகிரும். அதே லோ பட்ஜெட் ஃபிலிம் மக்கள் கவனத்தை ஈர்த்துச்சுன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் ஆகும். பாலிவுட்ல கான் பிரதர்ஸ் ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்தின மைண்ட் செட் மாதிரி இல்லாமல் இந்த ஹீரோ நடித்தா படம் நல்லா இருக்கும், இந்த ஹீரோ நடித்தா படம் மொக்கையாக இருக்கும்னு ஒரு மாயையெல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இல்லை. தமிழ் மூவிஸ் மற்ற மொழியில் ரீமேக் பண்ணுறதை விட மற்ற மொழி படங்கள் தமிழில் ரீமேக் பண்ணுறது ரொம்பவும் குறைவு. பாலிவுட் ஸ்டார்ஸான ஆமீர் கான், அக்ஷய்குமார் நல்ல ரீஜனல் லாங்குவேஜ் மூவிஸ் மெயினாக தமிழ் மூவிஸை ரீமேக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர் போன்ற தெலுங்கு ஹீரோஸும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாலிவுட் தான் இந்தியன் சினிமாவோட ஃபேஸாக இப்போ வரை இருக்குது. தமிழ் மூவிஸ்க்கு அதிகமாக ரெக்கக்னிஷன் கொடுக்கப்படுறது இல்லை. இது இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாலிடிக்ஸ்னாலையும் நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷனில் நடக்கிற சில இஷ்யூஸ்னாலையும் தான். பட் இதெல்லாம் இருந்தாலும் வெகு சில தமிழ் மூவிஸ் இன்னும் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய குவாலிட்டியான மூவிஸ் கொடுக்கறதுல தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணுறப்போ ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கோமாளி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.